ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு வந்திருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இல்லை, ஃபியூச்சரில் ஏதோ ஒரு பணக்காரனாகணும், நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஒரு வேல் செட்டில்ட் ஆகணுங்கிற ஒரு ஆசை, ஒரு கனவு நிறைய இருக்கும் நம்மகிட்ட. ஸோ இன்னைக்கு பார்த்தேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு இன்னைக்கு இறந்துட்டான். அவங்க ஒரு மூணு நாளாக கோமாவில் இருந்தால், ஸோ இன்னைக்கு இறந்துட்டான். ஏன்னா அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இன்னைக்கு அவங்க கூட நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பேன். அவங்க பேசி சந்தோஷமாக பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தது, அன்னைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் பார்க்குறேன். நல்லா பேசிகிட்டு இருந்தோம், ஃபேமிலி பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். அவனோட கோல் எல்லாமே சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 2 பசங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் வேற கன்சீவ் இருக்காங்க. ஸோ சடன்லி இக்கட ஆக்சிடெண்ட், இட்ஸ் டெட் நோ, நான் இறந்துட்டேன், இல்லை. அப்போ தான் ஒரு லைஃப்பில் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம். ஃப்யூச்சரை பற்றியே யோசிச்சுட்டு எது சாதிக்கணும், ஏதோ பண்ணணுன்ட்டு ஓடிட்டே இருக்கும். ப்ரெசண்டில் இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னு யாருக்குமே யோசிக்க மாட்டேங்கிறோம். ப்ரெசண்ட் தான் லைஃப். இதை நம்ம உணர்ந்தாலே போதும், இப்போ கிடைக்கிற சந்தோஷம் தான் நம்மளுக்கு நிரந்தரமான. ஃப்யூச்சரில் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி இருக்கணும், அப்படின் பெரிய டான் ஆகணும், அதெல்லாம் நம்ம நினைக்கிறது. ஏன்னா கடவுள் எடுத்துருக்கோம், நம்மளுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம எப்படி போவோங்கிற ஒரு கையோடு அவன் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் கனவெல்லாம் விட்டுட்டு ப்ரெசண்டில் நம்ம சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளால என்ன முடியும், யாரையும் துன்புறுத்தாமல் யாருக்கும் கிட்ட நினைக்கணும். நிம்மதியான வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ்ந்த போகிறோம். ஸோ அதுக்கான முயற்சிகள் நம்ம